அருமை சகோதரர் மருத்துவர் ஜெய ராஜமூர்த்தி உங்கள் பலத்த கரவொளியோடு சிந்திக்கவே என்ற அணிக்கு கருத்துக்களை வழங்க அன்போடு அழைக்கிறேன் இந்த சமூக ஊடகங்கள் பயன்படுத்தக்கூடிய நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒன்றும் இல்லை நடுவர் அவர்களே எனக்கு தமனாவுடைய வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு விருப்பம் வந்துச்சு தமனா சரி இப்போ யூடியூப்ல போய் தமனான்னு போட்டேன் இதுலையாவது வயசு வருது மாதிரி ரெண்டு மூணு இது பார்த்தேன் அதில் ஒரு இதில் வயசு சொல்லிட்டான் திரும்ப மூடி வச்சுட்டேன் திரும்ப ஓப்பன் பண்ணி யூடியூப்பை திறந்தா வரிசையாக தமனாவை பற்றிய செய்திகளாக வருது அப்போ நீங்கள் எதை தேடுகிறீர்கள் நீங்கள் எதன் மீது ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு தெரியாமலே இன்னொருவன் கவனித்து கொண்டிருக்கிறான் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது அங்கே தான் நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் ஏதாவது ஒரு தகவல் வந்துவிட்டால் உங்களுக்கு தெரியும் அதில் உண்மை இருக்குதா பொய் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்காம நம்மால் உடனே ஃபார்வர்ட் பண்ணுவோம் கவிஞர் காமு ஷெரீப் என்கின்ற ஒரு திரைப்பட கவிஞர் ஒரு விஷயத்தை அவர்கள் சொன்னார்கள் பாட்டும் நானே பாவமும் நானே அந்த பாடலை எழுதியவர் தான் இந்த காமு ஷெரீப் என்று போட்டு ஆரம்பித்திருந்தார்கள் கலைஞரை சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் கொண்டு செய்து அறிமுகப்படுத்தியவரும் இந்த கவிஞர் காமு ஷெரீப் என்று பல உண்மை தகவல்களை எல்லாம் அதில் தருகிறார்கள் ஆனால் கவி காமு ஷெரீப் அதை எழுதவில்லை கவிஞர் கண்ணதாசன் அந்த பாடலை எழுதியிருக்கிறார் என்பதை திருவிளையாடலை போய் டைட்டிலே பார்த்துட்டேன் ஒரு தகவல் நமக்கு வந்ததால் அது உண்மையாக பொய்யா என்பதை ஆராய்ந்து பிறகு தான் பார்வர்டு செய்ய வேண்டும் என்பதை நிச்சயமாக இந்த விஷயத்திலே நான் தெரிந்து கொண்டேன் இந்த சமூக ஊடகங்கள் வியாபார தந்திரங்களை பெருக்க கொண்டு ஒண்ணு இல்லைப்ப அம்மா நிறைய சினிமா பாடெல்லாம் சொன்னீங்க நீங்க லவ் டுடே விட்டுட்டீங்க அதுல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு செய்தி சிந்திக்க விட்டது அதுல ரெண்டு நாள்ல அந்த காதலன் காதலியே அவங்க அப்பா சொல்லுவாரு போனை மாத்தீங்கன்னா அந்த படம் படம்லாம் நீங்க தம்பிக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த படம் நிறைய கல்லூரி மாணவர்கள் பார்த்தாங்க நல்லா ஓடிச்சுன்னு வச்சுங்களேன் நான் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா உஷாராயிட்ட நடுவர்களே வாட்ஸ்அப்பில் நாம் யார்கிட்ட சாட்டிங் பண்ணாலும் யார்கிட்ட சாட்டிங் பண்ணியிருந்தாலும் நாம் டெலீட் பண்ணாலும் கிளியர் சாட் கொடுத்தாலும் அதில் அந்த பொண்ணோட அப்பா சொல்லுவான் அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த இடத்துக்கு போ அதில் போய் அப்படி பண்ணி இப்படிலாம் செஞ்சின்னா அவன் டெலீட் பண்ண எல்லா விஷயமும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எப்போ பண்ணால் யார் யார் கூட சாட் பண்ணானோ எல்லாம் வந்துருன்னுவான்

பின்தள்ளிவிட்டு ஒரு பெண் ஓட்டுநர் இன்றைக்கு முன்னணியில் இருக்கிறார் கோவையை சேர்ந்த ஷர்மிலா என்கின்ற ஒரு பெண் டிரைவர் பஸ் வந்துமா மலரி வழியே எல்லாரும் ஓட்டிட முடியாது அது பெண்கள் ஆண்கள் ஓட்டலாம் அந்த ஸ்டேரிங்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நான் ஒரு தடவை ஏறி ஒரு பஸ்ஸில் உட்காந்து ட்ரை பண்ணி பார்த்தா கிளச்சை ஏறி ஏறி அமுத்துனா ம் சார் பத்தாவது சார் நல்லா மிதிங்கடாயோ இதுக்கு மேலே என்ன ஏறியே நிற்கிறேன் என்னால் அமுத்தம்ல கிளச்சை அவ்வளோ ஹார்டாக இருக்குது ஈர போட்டால் கட்டா முட்டான உழுது அது இருந்து சோமனூர் வரை அந்த பேருந்தை அந்த பெண்மணி வெற்றிகரமாக இயக்கி கொண்டிருக்கிறார் பல பேர் அந்த பெண் இருந்து செல்ஃபி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த சமூக ஊடகங்கள் நல்ல செய்திகளையும் பரப்பி கொண்டிருக்கின்றன என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றன ஒரு முதலைக்கு கூட கருணை இருந்திருக்கிறது ஈர நெஞ்சம் இருக்கிறது ஒரு மாடை அது ஒரு மாடை பிடித்து விட்டது கவி விட்டது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது அதை அதோடைய அதை ரிலீஸ் பண்ணுது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மான் கருவுற்ற மான் வயிற்றிலே குட்டி இருக்கிறது அந்த குட்டியினுடைய இதய துடிப்பை இது உணர்கிறது அந்த முதலை முதலை எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மிருகம் பிடிச்சா விடவே விடாது ஆனால் அதற்கும் கூட கருணை இருந்து இது கற்பிணி மானாக இருக்கிறது விட்டு விடுவோம் என்று விட்டு விட்டு வருகிறது இந்த காட்சியை நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் பார்க்கிறேன் என்றால் உள்ளபடியே மனிதர்களை விட சில நேரங்களிலே விலங்குகள் கருணை உள்ள பிராணிகளாக நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறது நாமும் கொஞ்சம் கருணை நெஞ்சத்தோடு வாழ்வோம் சமூக ஊடகங்கள் நம்மை சிரிக்க வைப்பதை விட அதிகமாக சிந்திக்கவே வைத்திருக்கின்றன நடுவர் அவர்களே நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி